ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூமூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வேர்ல்ட் ஆஃப் ஆனர் எபிசோட் 8 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தோன்னா அவங்க பெரியவங்களோட அரண்மனையில் வந்துட்டு ஜாங் வந்து வந்தோன்னா அங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே ஜாவோ வந்துட்டு, இவர் வந்து உன்னோட பெரியப்பா, நீ இனிமேல் இவரு கூட தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ வந்து சொல்கிறப்ப ஜாங்கு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். உடனே ஜாங்கோட பெரியப்பான்ட்டு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு காவோ வந்து கேட்குறப்ப ஜாங் வந்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே காவு வந்துட்டு, அப்புறம் ஏன்டா நீ வந்து வீக்காகவே இருக்கா, இன்னும் வந்து நீ பலசாலியாகவே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காவு வந்து கேட்குறப்ப உடனே ஜாவோ வந்துட்டு, அண்ணே அவன் வந்து இன்னும் சின்ன குழந்த தான், நீங்கள் வந்துட்டு ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ வந்து கேட்குறப்ப உடனே காவு வந்துட்டு, நீ வந்து இன்னும் சின்ன குழந்த சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காது, அவன் எப்போ தான் வளர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஜாங் வந்து அமைதியாக நிற்கிறதை பார்த்தோன்னே காவு வந்துட்டு, சரி நான் அதை பற்றி பேசலை, நீ வந்துட்டு அந்த பொருளை எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஜாவோ வந்துட்டு, அண்ணே அவன் வந்து குழந்தை தானே, இப்போ எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ வந்து சமாளிப்பான். அதை பார்த்தோன்னே காவோ வந்துட்டு, அவன் குழந்தையாக இருந்தாலும் சரி அவன்கிட்ட தானே அந்த மெருகூட்டப்பட்ட பொருள் இருக்கணும், அது எங்கன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு காவோ வந்து கேட்குறப்ப ஜாங் வந்து அமைதியாக நிற்கிறத பார்த்தோன்னே, டே அந்த பொருள் வந்து உங்கள் அப்பா கிட்டே இருந்துச்சுடா, அதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அது வந்து உன்கிட்ட தானே இருக்கணும், அது எங்கே என்கிட்ட வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு காவோ வந்து கேட்பான். அதுக்கு வந்துட்டு ஜாங் உடனே, என்கிட்டலாம் அந்த மாதிரி பொருள் எதுவும் இல்லை, அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்துறதை பார்த்தோன்னே ஷென்னு வந்துட்டு, அடே லூசு பையில எதுக்கடா இப்படி வந்து ஒரு கோவமாக கத்திக்கிட்டு இருக்கா, அவர் யாரும் தெரியுதுல, நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு ரொம்ப கோவமாக வரதை பார்த்தோன்னே ஜாவோ வந்துட்டு, அண்ணே அண்ணே அவன் வந்து குழந்தனே, நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் மிரட்டாதீங்க, அவன் வந்து ரீசெண்டாக நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் வந்து மறந்துட்டான், கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ வந்து சொல்கிறப்ப உடனே காவு வந்துட்டு, நான் வந்து ரொம்ப பொறுமையாக தான் கேட்டுட்டு இருக்கேன், அவன் வந்து என்னோட பொறுமையை வந்து சோதிச்சுக்கிட்டு இருக்கான், ஒழுங்காக அவனை வந்து கொடுக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவோ வந்து சொல்கிறப்ப ஜாங் வந்து அமைதியாக நிற்கிறத பார்த்தோன்னே, டே இன்னமும் நீ வந்து அமைதியாலாம் நிற்காத, எனக்கு வந்து அந்த பொருளை வந்து நீயே கொடுத்துரு, இங்கே இருக்கிற வரைக்கும் நான் தான் உன்னை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், அதனால வந்துட்டு முன்னாடி அந்த பொருளை வந்து என்கிட்ட கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு காவோ வந்து கேட்குறப்ப ஜாங் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, அந்த பொருள் என்கிட்ட இல்லை, இருந்தாலும் நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறதை பார்த்தோன்னே காவோ வந்து ஜாங்கை வந்து அடிக்க வந்துடுவான். இதை பார்த்தோன்னே ஜாவோ வந்துட்டு, அண்ணே என்ன அவன் வந்து குழந்தைனே, நீங்கள் வந்து இப்படிலாம் கோவப்படாதீங்க, அவன் வந்து பொறுமையாக சொல்லுவான், நான் வந்து கேட்டு சொல்கிறேன், நீங்கள் வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜாங்கை வந்து போக சொல்லிட்டு ஜாங்கு போனதுக்கப்புறம் காவோ பார்த்துட்டு, அண்ணே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவன் வந்து குழந்தை தானே, இப்போ வந்து எதை கேட்டாலும் அவன் வந்து சொல்ல மாட்டான், நான் வந்து கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ வந்து சொல்கிறத பார்த்தோன்னே காவு வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். காவு போன ஹோட்டலில் வெய் வந்துட்டு, எனக்கு வந்து நீங்கள் கரெக்டான நேரத்தில் பணம் கொடுத்து உதவுனதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், நான் வந்து உங்களுக்கு எப்படி இந்த பணத்தை வந்து திருப்பி தரப்போகிறேன்னு தெரில, நீங்கள் வேணால் அந்த அட்ரஸை வேணால் சொல்கிறீங்களா, நான் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெய் வந்து கேட்குறத பார்த்தோன்னே நம்ம ஜூ உடனே, பரவாயில்ல பரவாயில்ல, உன்ட்ட காசு இல்லைனா என்ன, நான் வந்து கொடுத்துட்டேன்ல, நான் அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய்கிட்ட வந்து பேசுகிற எல்லாத்தையுமே வெண்ணு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ ஜூ வந்துட்டு வெய்கிட்ட வந்துட்டு உன்னோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வெய் வந்துட்டு, என்னோட பேர் வந்து வெய், நான் வந்து காற்று பிரிவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வெய் வந்து சொல்கிறத பார்த்தனும், ஓ நீ வந்து காற்று பிரிவை சேர்ந்தோனா, உன்னோட தலைவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸானவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய்கிட்ட வந்து கேட்குறப்ப வெய் வந்துட்டு, ஆமாம் ஆமாம் என்னோட தலைவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸானவர் தான், எங்களை பற்றி நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுகிற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வெண்ணு வந்துட்டு ஜெலஸ்லேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். வெய்யை வந்து கோவமாக பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான். ஜூ வந்துட்டு, சரி எதுக்கு நின்றுக்கிட்டே இருக்கவா, எங்க கூட உட்காந்து நீ சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு வெய்யை வந்து கூப்பிடுவோம். வெய் வந்து சிரிச்சுக்கிட்டே, என்ன வந்து நீங்கள் சாப்பிட கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காருவோம். அப்போ வெண்ணு வந்துட்டு வெய்யை வந்து முறைக்கிறத பார்த்தோன்னே வெய்யை வந்துட்டு பயந்துக்கிட்டு ஷூ கீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போயிட்டு இருப்பான். வெளியே வந்து பார்க்குறப்ப நம்ம கூ வந்து நடந்து போகிறத பார்த்தோன்னே நம்ம வெய் வந்துட்டு கூக்கு பின்னாடியே வந்துட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பான். உடனே நம்ம கூ வந்து திரும்பி பார்க்குறப்ப வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு கூ பின்னாடியே வந்துட்டு போயிட்டு இருப்பான். டக்குன்னு வந்துட்டு கூ வந்துட்டு, டே எதுக்குடா என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, உனக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூ வந்து கேட்குறப்ப நம்ம வெய் வந்துட்டு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே, ஓ எனக்கு வந்து நீ பணம் கொடுக்கறதுக்கு தான் என் பின்னாடியே வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூ வந்து கேட்பான். அப்போனா சரி என்னோட பணத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு கூ வந்து கேட்குறப்ப உடனே வெய் வந்துட்டு, என்னோட பணம் தான் வந்து காணாம போயிடுச்சுல, அப்புறம் எப்படி நான் தருது அப்படின்னு சொல்லிட்டு வெய் வந்து கேட்கறத பார்த்தோன்னா, ஓ உன்னோட பணம் காணாம போயிடுச்சுல, சரி சரி நீ வந்து எனக்கு வந்து இந்த ஊரெல்லாம் சுற்றி காமிக்கிறியா, சாப்பிட்ற இடம்லாம் எனக்கு வந்து எங்கே இருக்குன்னு தெரியல, நீ வந்து கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூ வந்து கேட்குறப்ப, ஓ உங்களுக்கு இந்த ஊரை தானே சுற்றி காமிக்கணும், வாங்க வாங்க நான் வந்து உங்களை வந்து இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன், ஹோட்டலுக்குலாம் நிறைய இடம் எனக்கு வந்து தெரியும், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னாலும் கேளுங்க, நான் வந்து வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெய் வந்து சொல்கிறப்ப உடனே கூ வந்துட்டு, அப்போனா ஓகேடா எனக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப உசுறு, நான் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுல வந்துட்டு எவ்வளோ பெஸ்ட்டு தெரியுமா, அதனால நீ வந்துட்டு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூ வந்து சொல்கிறப்ப வெய் வந்துட்டு, ஏன் நீங்கள் இன்னும் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெய்யும் கூ வந்து போவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜூ வந்துட்டு நரிக்கூட்டத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு முயல்குட்டி வந்து தானாக போய் மாட்டிக்கிச்சு, அது வந்து
தப்பிக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கு. எப்படி தான் வந்து அதை வந்து கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து யோசிச்சுட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப வெண்ணு வந்துட்டு, என்ன உன்னோட முட்டாள் குழந்தைய பற்றி நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கியா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஜாங்கை வந்து பாதுகாக்கவும் அவன் வந்து நல்லா இருக்கானா இல்லையா அப்படின்றத வாட்ச் பண்ணுறதுக்கும் நம்ம கூவை வந்து அமுச்சு வச்சிருக்கேன்ல, அவள் வந்து பார்த்து சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்கிறப்ப உடனே ஜூ வந்துட்டு என்னது கூவை வந்து அமுச்சு வச்சிருக்கேன், அவள் பொம்பளை பிள்ளை தானே, அவளை போய் நீ அமுச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து கேட்குறப்ப வெண்ணு வந்துட்டு அவள் சாதாரணமான பொம்பளை பிள்ளைன்னு மட்டும் நினைக்காத, அவள் எல்லாத்துலேயுமே ஸ்மார்ட்டாக, அதனால தான் அவளை அமுச்சு வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லை அவள் வந்து என்னோட சி பிள்ளையும் கூட தானே, அதனால தான் அவளுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி நான் பண்ணியிருக்கேன், அவள் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்கிறப்ப உடனே ஜூ வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம வெண்ணு வந்துட்டு அவளுக்கு பேரண்ட்ஸு அவளோட எல்லாமே வந்துட்டு நான் தான், அதனால வந்துட்டு எந்த கவலையும் இல்லை, அவள் வந்து வயசானா கூட அவள் வந்து தனியாக போயிடுவா, அது வரைக்கும் என்கிட்ட இருந்தானா நான் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு அவள் கேட்டுக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்கிறப்ப ஜூ வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்கிறப்ப வெண்ணு வந்துட்டு ஏய் செல்லக்குட்டி என்னை பார்த்து என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து கேட்பான். ஆமாம் நீ வெக்கம் இல்லாததுனால தானே ஒரு பொம்பளை பிள்ளைய வந்துட்டு வேவு பார்க்கறதுக்காக அமைச்சிருக்க, ஏன் நீ போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து சொல்கிறப்ப டேய் நீ நான் வந்துட்டு பாய்ஸ், நம்மளை ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால வந்துட்டு தெரியாத ஆளா நம்ம கூவை வந்து அமுச்சு வச்சிருக்கேன், அவள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்கிறப்ப ஜூ வந்துட்டு ஆமாம் உனக்கும் அந்த யுவாங் நகரத்துக்கும் வந்து என்னதான் பகை, நீ வந்துட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ எதுக்கு அவளை அங்கே அமுச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கேட்குறப்ப எனக்கும் அவங்களுக்கும் வந்து பகையெல்லாம் கிடையாது, ஆனால் வந்துட்டு என்னோட செல்லக்குட்டிக்கு பிடிச்சவன் வந்துட்டு அந்த ஊரில் இருக்கான்ல அவனை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நான் வந்து கூவை அமுச்சு வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்கிறப்ப ஜூ வந்துட்டு இவன் வந்து உருட்ட ஆரம்பிச்சுட்டா நம்ம வந்து இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்துட்டு சரி சரி நீ வந்துட்டு ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டு இருக்காத, எனக்கு வந்து பசிக்குது நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் அரண்மனையில் வந்துட்டு ஜாங் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறப்ப அங்கே வேலை பார்க்குறவங்க வந்துட்டு அவனை வந்துட்டு தடுத்துட்டு இல்லை இல்லை உங்களை வந்து வெளியில் எங்கேயும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, உங்களை வந்து பத்திரமா பாதுகிறதுக்கு என்கிட்ட தான் பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க, நீங்கள் வந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப ஜாங் வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் எனக்கு கொஞ்ச நேரம் விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் வந்து கேட்குறப்ப அங்கே வேலை பார்க்குறோன்னு வந்துட்டு இல்லை இது வந்து ராஜாவோட ஆணை அதனால வந்துட்டு நாங்கள் அவர் சொல்கிறதான் கேட்போம், நீங்கள் வந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கப்ப ஜாங்கோட அக்காவை வந்துட்டு என்னாச்சு நீ வந்துட்டு அவன்கிட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குறவனை கேட்குறப்ப இல்லை இவர் வந்துட்டு வெளியே போகணும்னு சொல்கிறாரு ஆனால் வெளியே போகக்கூடாது இல்லை அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கோட அக்கா கிட்ட வந்து சொல்கிறப்ப ஜாங்கோட அக்காவை வந்துட்டு சரி சரி நான் வந்துட்டு இவனை பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு வச்சுட்டு நம்ம ஜாங்கை பார்த்துட்டு நீ வந்துட்டு அப்பா வந்துட்டு இப்படிலாம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கிளம்பி போயிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு அப்பா சொன்னதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, அவர் வந்து கோபத்தில் அப்படி தான் சொல்லுவார் ஆனால் அவர் வந்து ரொம்ப நல்லவர் நீ வந்து அதை புரிஞ்சுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து சொல்கிறப்ப ஜாங்கு வந்து அவங்க அக்காவே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரி சரி வா நான் உனக்கு வந்து அரண்மனை எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறேன், நீ வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து எங்கெல்லாம் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே வந்துட்டு சுற்றி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தான் நீ வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ண போகிற, நல்லா பார்த்து வச்சுக்கோ, இவங்க கூட தான் நீ வந்துட்டு விளையாட போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கோட அக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஜாங்கு வந்துட்டு அங்கே இருக்க எல்லா இடத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி உங்களை வந்து பார்க்கறதுக்காக வெய் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குறப்ப உடனே ஜாங்கோட அக்காவை வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஜாங்கை பார்த்துட்டு நீ வந்து இங்கே இருடா நான் வந்து பார்த்து நீங்கள் வந்து இங்கே வந்திருக்க கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூவையும் வெய்யையும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கூ வந்து இவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஹோட்டலில் வந்துட்டு நம்ம வெண்ணு ஜூ வந்துட்டு வெளியே வரப்ப ஜூ வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே பிரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வெண்ணு வந்துட்டு ஏண்டா நான் வந்து உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்கிறப்ப இல்லை இல்லை நீ வந்துட்டு உனக்கு வந்து பேய் பிடிக்கிற வேலையெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே அதை முதல் போய் பாரு, நான் வந்து தனியாக போய் என்னோட வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து சொல்கிறப்ப வெண்ணு வந்துட்டு எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு வந்து நீ தான் ஃபஸ்ட்டு, உன்னை வந்து தான் நான் பார்த்துக்கணும், உன்னை விட எனக்கு வேறு எந்த வேலையும் வந்து முக்கியம் கிடையாது, எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் நீ வந்துட்டு உன்னோட முட்டாள் குழந்தைய பற்றி நினச்சி நினச்சி ரொம்ப சோகமாக இருக்க, அதனால் உனக்கு துணையாக நான் வந்து எங்கே போனாலும் உன் கூடையே தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு மேலே வந்து விளக்கெல்லாம் பறக்கிறதை பார்த்தோன்னே நம்ம ஜூ வந்துட்டு இது வந்து சொர்க்கத்தோட ஜன்னல்லேருந்து கொடுக்குற ஒரு க்ளூ மாதிரி இருக்கே, யார் வந்து இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு கிளம்புறதுக்குள்ளே நம்ம கூ வந்துட்டு வெண்ணு கிட்டக வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த அரண்மனைக்குள்ளே வந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூ வந்து சொல்கிறப்ப ஆ நல்லது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்லுவோம். இன்றைக்கி சாயங்காலம் வந்துட்டு ஜாங்கும் அவங்களோட பெரியப்பாவை வந்து கோயிலுக்கு போகிறதா வந்துட்டு நான் நியூஸ் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கப்ப வெண்ணு வந்துட்டு கேட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ ஜூ வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் பேசுகிறதை கேட்டோன்னே அங்கேருந்து வேக வேகமாக போயிட்டு இருப்பான். இவன் போகிறத பார்த்தோன்னே வெண்ணு வந்துட்டு நீ வந்து ரூமுக்கு போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்துட்டு பின்னாடியே போவான். இங்கே வந்துட்டு ஒரு கோயிலில் வந்துட்டு ஜாங்கவும் அவங்களோட பெரியப்பாவும் வந்துட்டு இந்த சாமியை வந்து கும்பிட்டுக்கோப்பா இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால ஜாங்கும் வந்துட்டு அவங்க முன்னோர்கள்லாம் வந்து மரியாதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட பெரியப்பா வந்துட்டு நீ வந்து இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசாகணும்னா நீ வந்துட்டு நாங்கள்
சொல்ற மாதிரிலாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கு கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஜாங்கு உடனே அவங்க பெரியப்பாவை பார்த்துட்டு, சரி பெரியப்பா நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவரும் வந்துட்டு சிரிச்சுட்டே சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் வந்துகிட்டு இருக்கப்ப காட்டுல வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க கூட வந்த காவலாளி எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கோட பெரியப்பா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கப்ப சொர்க்கத்தோட லீடர் ஹான் வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் வந்து சுத்தி வளைச்சு நின்றுட்டு இருப்பாங்க. நான் சொன்னதை கேட்காதனால நான் உங்களை வந்து இப்படி சுத்தி போட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து சொல்றப்ப அவங்களோட பெரியப்பா வந்துட்டு, ஏய் ஒழுங்கா என்னோட வழியில இருந்து விலகி போட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா வந்து கத்துறப்ப ஹான் வந்துட்டு, நான் தான் முன்னே கேட்டேன்ல ஒழுங்கா வந்துட்டு அந்த பொருளை பத்தி சொல்லியிருக்கணும், இப்ப வந்துட்டு தேவையில்லாம ஜாங்க வந்து நாங்க கூட்டிட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து சொல்றப்ப அவங்க பெரியப்பா வந்துட்டு, நான் இருக்கிற வரைக்கும் என்னோட பையனை வந்து நீ எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது, என்ன தாண்டிதான் வந்துட்டு என் பையனை வந்து நீ கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற எல்லாத்தையுமே வந்துட்டு தூரத்துல இருந்து ஜூவும் வெண்ணும் நின்று பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஜூ வந்துட்டு, இதுக்கப்புறமும் நான் வந்து வெட்டியா நிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் வந்து போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறப்ப வெண்ணு வந்துட்டு, டேய் நீ எப்படா போக, அங்க பாரு எல்லாமே அம்பலாம் வச்சிருக்காங்க, நீ வந்துட்டு கரெக்டா பண்ணிடுவியா, நான் வேணா வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப நீ ஒண்ணு வர வேணா நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில வந்து துணியை கட்டிட்டு இவன் வந்து அவங்க கூட எல்லாரோடய ஃபைட் பண்றதுக்காக போவான். அங்க வந்து ஹான் வந்து இவன் வரத பார்த்தோன்னே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு நிக்கிறப்ப நம்ம வெண்ணு வந்துட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு நம்ம ஹானை வந்து லாக் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். ஹான் வந்துட்டு ஜூவை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கப்ப வெண்ணு வந்துட்டு காவை பார்த்துக்கிட்டே வந்துட்டு சொல்லுவான், நீங்கள் வந்துட்டு ஜாங்க கூட்டிகிட்டு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்கிறப்ப அவரும் வந்துட்டு, ஹான் வந்துட்டு நம்ம ஜூவே வந்து வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறத பார்த்தோன்னே வெண்ணு வந்துட்டு, டே எதுக்குடா என்னோட செல்லக்குட்டியை வந்துட்டு வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உடனே ஹான் வந்துட்டு, ஜூவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இதனால் வந்துட்டு ஜூ வந்துட்டு அவனோட ஃபேஸில் இருக்க துணியை வந்து கழட்டவும் நம்ம ஹான் வந்துட்டு, ஆண்டவரை நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து வணக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே வெண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, அம்மா நீங்கள் எதுக்கு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து கேட்குறப்ப, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, என்னைக்கா இருந்தாலும் தெரியாதானே போகுது, நான் அதனால தான் மாஸ்க்கை வந்து கழட்டிட்டேன், நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து கேட்குறப்ப ஹான் வந்துட்டு, இந்த மாதிரி இளவரசர் ஜின்னு தான் வந்துட்டு மெருகூட்டப்பட்ட பொருளை பற்றி விசாரிச்சுட்டு வர சொன்னார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து சொல்லுவான். பெண்ணு உடனே ஜூவை பார்த்துட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் வேணால் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, நான் வந்து அந்த சைடு நிற்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஜூ வந்துட்டு, நீ கொஞ்சமே அமைதியாக நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹானை பார்த்துட்டு, இளவரசர் ஜின்னு எதுக்கு அந்த பொருளை வந்து தேடிட்டு இருக்காரு, சொர்க்கத்தில் இருக்க எல்லாரும் வந்துட்டு என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கேட்குறப்ப, அதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவர் அமுச்சு விட்டதுனால தான் நான் வந்து இந்த வேலையை செய்ய வந்தேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் அந்த வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து சொல்கிறப்ப உடனே ஜூ வந்துட்டு, இல்லை இல்லை எனக்காக வந்துட்டு நீ எதுவும் வந்து மாற்றிக்காத, அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து சொல்கிறப்ப ஹான் வந்துட்டு, ஓகே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஜூ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கப்ப வெண்ணு வந்துட்டு, அம்மா நீ வந்துட்டு இவரை கடவுள் கடவுள்னு சொல்கிற, ஆனால் அவருக்கு பிடிச்சமான பையனை வந்துட்டு நீ எது கடத்த வந்தீங்க, அவனுக்கும் அந்த மெருகூட்டப்பட்ட பொருளுக்கும் வந்து என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து கேட்குறப்ப, யார் ஜாங்கு தான் வந்துட்டு அந்த குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து கேட்பான். உடனே வெண்ணு வந்துட்டு, அவன் பேர் கூட தெரியாமல் நீ வந்துட்டு எதுக்கு அவனை கடத்த வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இல்லை எனக்கு வந்து அவங்க வந்து உத்தரவு கொடுத்தாங்க, அதை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து சொல்கிறப்ப ஜூ வந்துட்டு, சரி சரி நீ வந்துட்டு இனிமேல் குழந்தை பக்கமும் போகக்கூடாது, என்னையும் இவனையும் வந்து பார்த்ததா வந்துட்டு யார்கிட்டையும் வந்து நீ சொல்லாத, நீ பாட்டி எப்பயும் போல இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து சொல்கிறப்ப ஹானும் வந்துட்டு, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட பேசிட்டு ஹான் வந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வந்துட்டு வெண்ணிக்கிட்ட வந்துட்டு அந்த மெருகூட்டப்பட்ட பொருளை வந்து திருடுனவன் வந்துட்டு உட்காந்துட்டு அந்த பொருளை வந்து பார்த்துட்டு, இந்த பொருளை வந்துட்டு எல்லாரும் வந்து தேடிட்டு இருக்காங்க, ஆனால் இவன் வந்து அசால்ட்டாக வச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கானே லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை ரெண்டையும் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து யாரோ கதவை திறக்கிறத இவன் வந்து ஷாக்காக பார்த்துக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் நைட்டு வந்துட்டு ஜூவும் வெண்ணும் வந்துட்டு மரத்துக்கு அடியில் வந்து நின்றுட்டு ஜூ வந்துட்டு ஜாங்க பற்றி நினச்சி யோசிக்கிட்டே நிற்கிறத பார்த்தோன்னே நம்ம வெண்ணு வந்துட்டு, என்ன செல்லக்குட்டி நீ வந்து உன்னோட சிசிய பிள்ளையை நினச்சி ரொம்ப கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து கிண்டல் பண்ணி கேட்கறத பார்த்தோன்னே ஜூ வந்துட்டு, யார் என்னோட சிசிய பிள்ளை, நாளாக வந்து யாருக்கும் சிசிய பிள்ளையெல்லாம் வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து சொல்லிட்டு இருப்பான். வெண்ணு வந்துட்டு, டே என்கிட்டே வந்து நீ நடிக்கிற பார்த்தியா, நீ தான் அந்த ஜாங்க வந்துட்டு உன்னோட சிசிய பிள்ளையாக தானே நீ வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்லுவான். அதுவும் இல்லாமல் என் கூட இருக்கிறவன் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஃபைட்டரும், அதுவும் இல்லாமல் அவன் வந்து சொர்க்கத்தோட ஜன்னலோட தலைவரும் கூட, அவர் கூடலாம் நான் வந்து இருக்கேன்ல, அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்கிறப்ப ஜூ வந்து அவனே பார்ப்பான். சரி நீ வந்து என்னை முறைக்காது, அப்புறம் எதுக்கு வந்துட்டு நீ ஜாங்க வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து கேட்பான். உடனே ஜூ வந்துட்டு, நான் அந்த பெரியவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் ஜாங்க வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து சொல்கிறப்ப வெண்ணு வந்துட்டு, ஓ நீ வந்து ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கிட்டக வந்து கேட்டுட்டு ஜூவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஜூ வந்துட்டு, சரி நான் வந்து உன்ட்ட ஒரு ஃப்ரெண்டாக வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு, இன்னொரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜூவே வந்து பார்த்துட்டு இருப்பான். நான் வந்துட்டு ஏதாவது உன் விஷயத்தில் வந்து தலையிடுறேன்னா, நீ மட்டும் எதுக்கடா என்ன வந்து தொலை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து கேட்குறப்ப வெண்ணு வந்து சிரிச்சுட்டே அவனே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜூ உடனே, எனக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு, நான் வந்து தூங்க போகிறேன், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூ பாட்டு கிளம்பி போயிட்டு இருப்பான். ஜூ போகிறத பார்த்தோன்னே, நீ தான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் காலில் வந்துட்டு
காவலாளி எல்லாருமே வந்துட்டு திருடனோட ரூமில் வந்து பார்க்குறப்ப திருடன் வந்து செத்து கிடக்கிறத பார்த்தோன்னே இவன் வந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அதில் இருக்க லீடர் வந்துட்டு இவனை வந்து எதுவும் டச் பண்ணாதீங்க, இவன் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப யார் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து யோசிச்சுட்டே நின்றுகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கடைவீதியில் வந்துட்டு வெண்ணு சூ வந்துட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ வெண்ணு வந்துட்டு தர்பூசணியை பார்த்தோன்னே ஐ தர்பூசணி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்கள்ட்ட வாங்கிட்டு ஜூக்கு வந்து கொடுக்குறப்ப ஜூ வந்துட்டு அவனே பார்க்கறத பார்த்தனே உனக்கு வேணானா போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சாப்பிட்டுட்டு அவன் பாட்டி கிளம்பி போயிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே கடைக்காரங்களும் வந்துட்டு தம்பி தம்பி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூ கிட்ட கேட்கும். ஜூ வந்து முறைச்சிக்கிட்டே காசை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் வந்துட்டு நம்ம வெண்ணு வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு அவன் பாட்டு போகிறதும் நம்ம ஜூ வந்துட்டு காசை வந்து கொடுத்துட்டு வரதுமா இருக்கும். இதை பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாயிட்டு டே நில்ரா என்னடா குழந்த மாதிரி வந்துட்டு இப்படி விளையாண்டுக்கிட்டே இருக்க, நீ வந்து வாங்கின பொருளுக்கெல்லாம் வந்து யார் காசு தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கேட்குறப்ப உடனே வெண்ணு வந்துட்டு என்னது யார் காசு கொடுக்குறதா, என்னோட செல்லக்குட்டி நீ தான் வந்து எனக்கு வந்து காசு தரணும், நான் வந்து சாப்பிட மட்டும்தான் செய்வேன், அதுக்கு வந்துட்டு நீ தான் வந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஜூ வந்துட்டு இப்போ வந்து நான் பணம் தரேன், அதுக்கு வந்து வட்டி முதலுமா எனக்கு வந்து ஃபுல் காசையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து சொல்கிறப்ப வெண்ணு வந்துட்டு என்னது காசா, நானாக வந்து உன்ட்ட காசுலாம் தர மாட்டேன், நீ வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் வாங்கி கொடுத்த, அது என்னோட செல்லக்குட்டி தானே வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்கிறப்ப ஜூ வந்துட்டு வெண்ணை பார்த்துட்டு படலூசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடி கிளம்பி போயிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வந்துட்டு மேஜிக் ஷோ நடக்கிற இடத்துல வந்துட்டு வெண்ணு வந்து பார்த்துட்டு டே டே இதுக்குள்ளே போகலாம் வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூவை பிடிச்சி கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மேஜிக் ஷோ நடக்கிற இடத்துல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டான்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு டே ஷோ ஆரம்பிக்க போதுடா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்கிறப்ப அங்கே வந்து ஒரு பாக்ஸை வச்சு அந்த பாக்ஸுக்குள்ளே யாரும் இல்லாத மாதிரி சுற்றி வந்து காமிப்பாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணை வந்து உள்ளே வச்சுட்டு எல்லாரும் வந்துட்டு அந்த கத்தியை வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வெண்ணு ஜூ வந்து ரொம்ப ஆர்வமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி வந்துட்டு பேய் வந்து சவுண்டு விட்டுகிட்டே வரும். ஹா 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 நான் வந்துட்டு வந்துட்டேன், நீங்கள் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேய் வந்து கத்திக்கிட்டே வரதை பார்த்தோன்னே வெண்ணு ஜூ வந்துட்டு சுற்றியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மேஜிக் பாக்ஸ் வந்து திறக்கிறப்ப உள்ளே போன பொண்ணு வந்துட்டு துண்டு துண்டாக வெட்டி கிடக்கிறத பார்த்தோன்னே அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு பயந்துட்டு வேக வேகமாக வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு எல்லாரும் பதட்டமாக நின்றுகிட்டு இருக்கப்ப அங்கே காவலாளியாக இருக்கிறவங்களாம் வந்துட்டு யாரும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு பயப்படாதீங்க பதட்டம் படாதீங்க, இங்கே வந்து என்ன நடந்துச்சோ அதை வந்து நாங்கள் சால்வ் பண்ண பார்க்குறோம், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப இதை எல்லாத்தையுமே வெண்ணு ஜூ வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வெண்ணு வந்துட்டு என்னடா உனக்கு வந்து பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜூ கிட்ட கேட்குறப்ப ஏன் உனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து கேட்பான். வெண்ணு உடனே டே இதாண்டா நல்ல சான்ஸ், பாதுகாப்புலாம் வந்துட்டு ரொம்ப பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீ போய் ஜாங்க வேணா பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து கேட்குறப்ப ஜூ வந்துட்டு அவனை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அரண்மனையில் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு வர வர இந்த பேய்களோட ஆட்டோ வந்துட்டு எல்லையை மீறி போயிட்டு இருக்கு, அது எப்படி என்னோட பையனை வந்துட்டு கொண்டுருச்சு, இப்போ அடுத்தடுத்து எல்லாத்தையும் வந்து கொண்டுகிட்டே இருக்கு, நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க எல்லாருமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கான வீடியோவில் கேட்கப்படுற கொஷின் என்னன்னா நம்ம வெண்ணு வந்துட்டு வாங்கிட்டு போகிற சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்துட்டு யார் வந்து காசு கொடுப்பா, அதுதான் வந்து இன்னைக்கான கொஷின். இதுக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. வாங்க இப்ப சீரிஸ்க்குள்ள போகலாம். ஷென்னு வந்துட்டு பெரியண்ணா நீங்க வந்துட்டு இப்படியே அமைதியா இருக்காதீங்க, எனக்கு வந்து ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு கத்துறதை பார்த்தோன்னே காவ வந்துட்டு டேய் உனக்கு இருக்க ஆத்திரம் அதே தாண்டா எனக்கும் இருக்கு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவ வந்து பேசிக்கிட்டு இருப்பான். நீங்க கொஞ்சம் இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணி ஜூ வந்து வெளியே நிக்க வச்சுட்டு உள்ள போய் ஜாவோவும் ஷென்னும் வந்துட்டு வருவாங்க. வந்தோடனே ஜாவோ வந்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்றப்ப ஷென்னு வந்துட்டு டேய் நீங்க ரெண்டு பேரும் எங்கடா போனீங்க, இவ்வளவு நாள் வந்துட்டு மறைமுகமா இருந்தீங்களே. ஷென்னு வந்து சொல்றப்ப வெண்ணு வந்துட்டு நாங்க ஒன்றும் மறைஞ்சதா இல்ல, நாங்க வந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கறதுக்காக போனோம், இப்போ வந்து ஜாங்க பாக்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. காவ வந்ததும் வெண்ணையே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவ வந்து கேட்கிறப்ப வெண்ணு வந்துட்டு நீங்க தான் ரொம்ப ஃபேமஸான ஆள் தானே, உங்களை தெரியாம இருக்க போதா, என்ன வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து கேட்கிறப்ப காவ வந்துட்டு வெண்ணவே ஒத்து பார்த்துட்டு இல்ல இல்ல எனக்கெல்லாம் வந்து ஒன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. காவ உடனே உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிட்ட வந்து கேட்கிறப்ப என்னோட பேர் வந்துட்டு வெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேர் பேசுற எல்லாத்தையுமே வந்துட்டு ஜூ வந்து பார்த்துட்டு இவன் இவனோட ஆட்டிடியூடு வந்து வேற மாதிரி இருக்கு, இவன் இப்பெல்லாம் இருக்க மாட்டானே, இவன் வந்து புதுசா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து சந்தேகமா வந்துட்டு வெண்ணவே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜாவோ உடனே நான் வந்து உங்களோட பேரையும் கேட்கல, உங்க அப்பா பேரையும் கேட்கல, நீங்க எந்த பிரிவை சேர்ந்தவங்கன்னு நான் இன்ன வரையும் கேட்கல, நீங்க எந்த பிரிவை சேர்ந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ வந்து கேட்கிறப்ப வெண்ணு வந்துட்டு நாங்க எதுக்குங்க எல்லா பிரிவுலையும் சேர்ந்துக்கிட்டு, எல்லாமே ஒண்ணுதான், எங்க அப்பா வந்து சின்ன சின்ன வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அதை வச்சு நான் ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப காவோ வந்துட்டு வெண்ணவே வந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே நின்றுகிட்டு இருப்பான். அங்கிருந்து ஒருத்தன் வந்துட்டு காவோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் வந்து கொலை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவோ வந்து இவன் வந்து இன்ஃபார்ம் பண்ற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம காவோ வந்து கேட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்க வெண்ணவே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். வெண்ணு வந்துட்டு காவோவை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். காவோ இதுக்கு சம்மந்தமே இல்லாம வெண்ணை வந்து சந்தேகமா பார்க்கணும், அதே மாதிரி இந்த கொலை யார் வந்து பண்ணியிருப்பா, ஏன் வந்துட்டு ஜூ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வெண்ணவே வந்து சந்தேகமா பார்க்கறாங்க அப்படின்னு
அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். நண்பர்களே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. மறுபடியும் கொலை நடந்துருச்சுன்றத கேள்விப்பட்டதும் காவும் வெண்ணும் வந்து ஒருத்தர் பார்க்குறதோட இந்த எபிசோடு முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.